ஞானானந்தமயம் நிர்மலஸ்படியாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரேவம் பாஸ்மகே. புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்யங்கன் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர குரு பெயர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வக்ரம் அப்படின்னு சொல்லும்பொழுது சூரியனிலிருந்து குரு 5 ராசிகள் தள்ளி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்ரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதில் என்ன அப்படின்னா, பொதுவாகவே எல்லா கிரகங்களும் வக்ரமாகும், ராகு கேது சூரியன் சந்திரனை தவிர. மிச்சம் இருக்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியது பார்த்தேலையானால், மிச்சம் 5 கிரகங்கள் சூரியன் சனி புதன் சுக்கிரன் செவ்வாய், இந்த 5 கிரகங்களும் வக்ரமடையும். ஆனால் புதனும் சுக்கிரனும் வக்ரமடையக்கூடிய காலகட்டம் பார்த்தேலையானால், 1-2 ராசி தாண்டும் பொழுதே வந்து புதன் சுக்கிரன் இதெல்லாம் வந்து 2 ராசி சூரியனை விட்டு தாண்டும் பொழுதே வக்ரகதி அடைஞ்சிடும். ஆனால் குரு சனி இந்த 2 கிரகங்களும் ராஜ கிரகங்கள், மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. சூரியனை விட்டு 5, அதாவது சூரியன் வந்து 5 ராசிகள் தாண்டி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து வக்ரகதி அடையும். அதற்கு பிறகு வந்து 9வது ராசியில் வக்ர நிவர்த்தி அடையும் பொதுவாகவே. அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா, இந்த வருஷம் புரட்டாசி மாதம், குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது 15/10/2024 அன்னைக்கு வக்ரகதி குரு பகவான் அடைகிறார். சூரியனுடைய ஒளியை விட்டு ரொம்பவும் தூரம் போகிற மாதிரி இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா, உங்களுடைய பொதுவாகவே குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது 11/2/2025, அந்த காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சரி, குரு பகவானை பொறுத்தவரலும் அப்படின்னு பார்த்தலையானால், ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 12-13 மாதம், கிட்டத்தட்ட 30-35 நாட்கள் ஒரு நட்சத்திர பாதத்தை அவர் கடப்பார். ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கணுன்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 35-40 நாள் ஆகும். இவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது, மினிமம் 12 மாதங்கள் இல்லைன்னா ஒரு வருஷத்துலேருந்து 13 மாதம் வரலும் ஆகும். இப்போ வக்ரகதியில் பார்த்தோம்னா 120 நாள் வக்ரகதியில் இருக்கார். எப்போன்னா, அதாவது 15/10/2024 11/2/2025 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதியில் பார்த்தோம்னா, மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம் வரலும் வரல், அதற்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிடுது. சரி, இப்போ வக்ரம் ஆகும்பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம். வக்ரம் ஆறுது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பின்னோக்கி செல்லக்கூடியதாக தெரியுமே தவிர பின்னோக்கி எந்த கிரகமும் செல்லாது. ராகு கேதுவை தவிர எந்த கிரகங்களும் பின்னோக்கி செல்லாது. அதாவது சூரியனுக்கும் குருவுக்கும் உண்டான இடைவெளி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், அதனால் வந்து பின்னோக்கி செல்வதைப் போல தெரியும். அதாவது 2 ட்ரெயின் பேரலலாக போகும்போது, ஒரு ட்ரெயினை விட நம்ம போயிட்டுருக்கிற ட்ரெயின் வந்து பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில், ஈக்குவல் ஸ்பீடில், அதனுடைய ஆர்பிட்லேயே போயின்ட்டுருக்கும். இப்போ பார்த்தோம்னா, குரு பகவான் வக்ரகதி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு உண்டான அந்த ஒரு தீக்ஷிண்யம் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதன் மூலியமாக நல்ல, அதாவது சுபகிரகமான குரு பகவான், அதாவது அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர், அதாவது கிரகங்களிலேயே முதல் சுபர்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான், எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் கெடுதலை செய்ய மாட்டார். அதனால் வந்து ஒன்று, அவருடைய விஷயத்தை அவர் செய்ய வேண்டிய இது செய்வாரே தவிர, அவருக்கு எதிர்வினையாக செய்ய தெரியாது, செய்யவும் மாட்டார், தவறான விஷயங்கள் செய்ய மாட்டார். அதனால தான் அவர் குரு பகவான் பேர் வச்சு குரு அப்படின்னு சொன்னாலே அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர். சரி, இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் வந்து, இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் அதிகமாக வலுப்பெறும். தனித்த குரு, தனித்த அந்தணன் பாழ்னு சொல்லுவாங்க. தனித்த குரு இருந்ததுன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி அந்த இடத்த கெடுத்துரும். அதனால் தனித்த குருவாக இருக்கிறதை விட அது பார்க்கக்கூடிய இடம், அதை தவிர அத்தோடு சேர்ந்த கிரகங்கள், அத்தோடு அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள் நல்லபடியாக இருந்ததுன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சரி, இப்போ வக்ர குருவாக இருக்கே, இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, வக்ர குருவாக இருக்கும்பொழுது என்னென்ன சுப பலன்கள் கொடுக்கணுமோ அந்த சுப பலன்களை கொடுக்காமல் நிறுத்துவார். இதன் மூலியமாக சுபங்கள் வரக்கூடியது அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு தடங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும்.
இப்போ ஏற்கனவே சிறு தடங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல நேரமாக மாற்றமாக அமையும். அதாவது அப்படியே மாற்றி செய்யும். அதுதான் வந்து வக்கரகதியினுடைய ஒரு பெரிய நிமித்தமே. இப்போ வக்கரகதியில் இருக்கும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனுடைய சமசப்தம பார்வையில் குரு வக்கரகதியில் இருக்கும்பொழுது அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடியது அமையிறது. இந்த சிவராஜ யோகம் அமையிறதுனால என்ன அப்படின்னா, நினைத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது எப்போ அமையும் அப்படின்னா, சூரியன் விருச்சிகத்தில் வரும்போது, இந்த வருஷம் வந்து குருவும் வந்து ரிஷபத்தில் இருக்கார். விருச்சிகம்னா கார்த்திகை மாதம், கார்த்திகை மாதத்தில் சூரியன் வரும்போது சிவராஜ யோகம் அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ வந்து பொதுவாகவே இந்த மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ரோகிணி மூணாம் பாதம், இது எல்லாமே ஒரே ராசியிலேயே இருக்குது. சரி, ஒரே ராசியிலே இருக்கிறதுனால வந்து இது ஒரு பெரிய மாற்றத்தை எப்படி கொடுக்கும் அப்படின்னா, வக்கரகிரியில் இருக்கும்பொழுது அதனுடைய பாதங்கள் மாறுறதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் வந்து நவாம்சத்தில் அது பாதங்கள் மாறும். மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னா கன்னியில் வரும், அதற்கு பிறகு ஒன்றாம் பாதம்னு சொல்லும்போது சிம்மத்தில் வரும், அதற்கு பிறகு ரோகிணி நாலாம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கடகத்துலேயும், மூணாம் பாதம்னு சொல்லக்கூடியது மிதுனத்துலேயும் வரும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நவாம்சத்தில் இருக்கக்கூடிய இடத்த வச்சு அதனுடைய பலன்களும் மாறும், பார்வைகளும் மாறும். இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு மாதமோ ஒன்றரை மாதமோ தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கன்னியிலிருந்து சூரிய பகவான் புரட்டாசி 29ஆம் தேதினா 30ஆம் தேதிக்கு மேலே அவர் வந்து துலாத்துக்கு போடுவார். துலாம் விருச்சிகம் தனுசு இதுக்கு போகிறார்னு வச்சுக்கோங்க. மார்கழி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து தை மாதம் 29ஆம் தேதி அப்படின்னும் போது மகர ராசிக்கு போய் 29ஆம் தேதிக்கு போகிறார். இந்த 4 மாதம்னு சொல்லக்கூடியது 120 நாளை தான் வந்து பொதுவாகவே இந்த வக்கரகதி அடையிறது. சரி, குரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவேயானால், குரு பகவானுக்கு உண்டான காரகத்துவம் புத்திர காரகன், அவர் வந்து தன காரகன், அதை தவிர வந்து தொழிலுக்கு முக்கியமானவர், லாபத்தை ஈட்டி கொடுக்கணும் அப்படின்னா குரு தான் மிகவும் முக்கியமானவர். தொழிலில் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா குரு மிகவும் முக்கியமானவர். அதனால் வந்து குரு வக்கரகதி அடையும் போது இந்த 4 ஏரியாவும் பாதிக்கப்படும். அதாவது புத்திர காரகத்துவமும், திருமணத்திற்கு பாக்கியத்தையும், அது தவிர தன காரகத்துவமும், அது தவிர பார்த்தீங்களேனால் அவருடைய தொழில் ஸ்தானத்தையும், அது தவிர காரகம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானத்தையும் காரகத்தையும் சொல்கிறது. இந்த 4 விஷயங்களும் பிரச்சனைகளுக்கு உண்டாகும். சரி, இப்படி பிரச்சனை வரும்போது என்ன பண்ணலாம், எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குரு பகவானுக்கு உண்டான தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வர்றது. சரி, அதற்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் அங்கே போய் கொடுத்துட்டு வர்றது. அதை தவிர வந்து படிக்கக்கூடிய சிறார்கள், சின்ன குழந்தைங்க, படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள், அவர்களுக்கு எழுது பொருட்கள் இல்லைன்னா அவர்களுக்கு உண்டான படிப்பு பொருட்கள் வாங்கி, பொருட்களாக வாங்கி கொடுக்கறது, பைசாவாக கொடுக்காம. அதை தவிர பார்த்தோம்னா மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுக்கறது. குருவுக்கு உண்டானது இந்த அரச மரம்னு சொல்லுவோம், இந்த அரச மரம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் முல்லை செடியில் கொடி அது சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவில்லையோ இல்லை வந்து முல்லை செடி கொடியெல்லாம் வந்து ஆற்றுலேயே வைக்கக்கூடியதாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவானுக்கு உண்டானது மூக்குக்கடலை தானமாக கொடுக்கறது, இல்லை சுண்டல் வந்து பண்ணிவிட்டு அது வந்து கோவிலில் கொடுத்து அதன் மூலியமாக அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எளிய பரிகாரத்தின் மூலியமாக, அதாவது சுண்டல் பண்ணி தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை பண்ணி கொடுக்கறதுனால நல்லது. இல்லையா, வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலை எழுந்து, அதாவது 6லிருந்து 7, அதாவது 6 மணிக்கு சூரியனுடைய உதயம்னு சொன்னோமேயானால் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையாக இருக்கும். முதல் 1 மணி நேரம் அந்த ஹோரையில் நெய்யில் வந்து விளக்கு குரு பகவானுக்கு போடுறதன் மூலியமாக, தட்சிணாமூர்த்திக்கு போடுறதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் படித்த ஆசிரியரை போய் வணங்கிட்டு வர்றது, அருகில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள் இவர்களை போய் வணங்கிட்டு வர்றது, இதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், அதாவது குரு வக்கரத்தின் மூலியமாக அது வக்கரம் பிரச்சனைகள் இல்லாமல் செல்லக்கூடும். அதுவும் பண்ண முடியல அப்படின்னா, மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்களேயானால் காயத்ரி மந்திரம். இந்த
காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுது குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஒரு ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது ஜபிக்கிறதன் மூலியமாக இந்த காயத்ரி மந்திரம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து உங்களுக்கு வந்து மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு வக்கர பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் கொடுத்து இல்லையானால் ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு, அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி ஏதாவது இருந்ததேயானால் அதற்கு பிறகு அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதற்கு அப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரத்தின் வழியாக உங்களுக்கு என்ன பலன், எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை வக்கர குரு 2024 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த குரு காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவை சொல்கிறதன் மூலியமாக பிரச்சனைகள் எல்லாம் குறையும். அது இல்லையா, இன்னொரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் குருதேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற காயத்ரி மந்திரத்தையும் சொல்லலாம். இதில் ஏதாவது ஒன்றை வந்து டெய்லி ஜபிச்சின்னு வர்றதும் ரொம்பவும் விசேஷம். ஒரு நாளைக்கு மூணு தடவாக சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சென்றுவிடும். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த ராசியின் அதிபதி புத பகவான். இப்போது வக்கரகிரியில் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்குறோம். குரு பெயர்ச்சி இல்லை, வக்கரகிரியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துலையே வக்கரகதியில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 பாதத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் 3 பாதம் வரலாம் போகிறார். இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 120 நாள் போகக்கூடிய காலம். 12 இடம் வலுப்பெறுறது. 12 இடத்தில் அயன சயன போக ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்கார். சப்தமாதிபதியே போயிருக்கிறதுனால எதிர்பாலனத்தை ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தனித்த குருவாக இருந்தாலும் 12 இடத்துல சுபத்துவம் இருக்கிறது பெரிய ஏற்றம். இந்த வக்கர குரு டைம் வந்து பார்த்தாலேயானால் அதாவது 15/10/2024 15/2/2025 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு 120 நாள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதில் பார்த்தாலும் முதல்ல ஒரு மாதம் அதாவது 15/11 வரலும் வந்து பார்த்தேன்னா உங்களுக்கு சிறு சிறு தடங்கள் வரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க பிஆர் வாங்கிறது, அதை தவிர வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஷிப்பு, விசா ப்ராசஸிங்க்கு பார்த்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை அது வந்து பார்க்கணும்னா வேலை அமையணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த 120 நாளில் பார்த்த இல்லையானால் 4 மாசங்கள், அதாவது 30 நாளாக 4 மாசங்களாக பிரிச்சுட்டு வேணால் இதனுடைய நவாம்சத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 4 இடத்துல வந்து குரு பகவான் செவ்வாயினுடைய 2 பாதத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். செவ்வாயினுடைய 2 பாதத்தில் இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா 12 இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் உங்களுடைய சுகங்கள் கெட்டாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய முயற்சிகள் அதற்கப்புறம் ஒரு மாதம் பார்த்தோம்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதை தவிர பார்த்தாலேயானால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல இருந்து உங்களுடைய ராசியின் 4 இடத்தை பார்க்குறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் 15/10 to 15/11 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சிவராஜ யோகம் அமையிறது, அதாவது சூரியனை வக்கரம் பெற்ற சுக்கர பகவான் சமசப்தமத்தில் பார்க்கறது சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது ஒரு பெரிய எல்லா ஏற்றமும் வரும். சிவராஜ யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம் 12 இடமும் 6 இடமும் வலுப்பெற்று போகிறது. 6 இடத்தை வந்து குரு பகவானே வக்கரகதியில் பார்க்கறதும் 12 இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை நிச்சயமாக வேலையின் மூலியமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவா
கண்டிப்பாக அவர்களுடைய சுகம் கெட்டு வெளிநாடு போகணுன்றது வரும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு 10ஆம் மாதத்துலேருந்து அதாவது 15-10லேருந்தே வந்து வெளிநாடு போகக்கூடிய ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அதாவது ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட்டில் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க கம்பெனி ப்ராஜெக்ட் ஒர்க்குக்குன்னு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய இந்த புத்தகம், அதை தவிர வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, அந்த சிஸ்டம் மேனேஜ் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து புக்ஸு மேனேஜ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா வக்கரகதியில் குரு பகவான் இருந்தாலும் 2ஆம் இடத்தில், அதாவது ரோகிணி 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது கிட்டத்தட்ட 1ஆம் மாதம் ஜனவரி மாதத்தில், ஜனவரி 2025லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சின் மூலியமாக எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய காலகட்டமாக அமையும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதை தவிர வந்து தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 8ஆம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதன் மூலியமாக பார்த்தோம்னா வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கறதன் மூலியமாக மறைந்த இடத்திலிருந்து வரக்கூடிய பொருள், அது வந்து ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், அதை தவிர இன்சூரன்ஸ் வழியாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக திடீர் பணம் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த வக்கர குரு உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். முதல் 1 மாதம் மட்டும் சில சில பிரச்சனைகள் வரும், உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், வெளியூர் வெளிமாநிலம் செல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும், புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்றத்திலும் ஒரு மாற்றம் இருக்கும், அதாவது உங்களுக்கு வேலை மாற்றத்தில் ஒரு ப்ரமோஷன் கொடுத்து அதில் வந்து இன்க்ரிமெண்ட்டை கொடுத்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த குரு வக்கர குருவின் காலகட்டத்தில் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய தென்கோடி திட்டை போயிட்டு வாங்கோ, நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனியை போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்கரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம். 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியிலே குரு பகவான் வக்கரகதியாகிறார். ஒரு ஏற்கனவே ஒரு சுபருடைய வீட்டில் தான் இருக்கார், இதுவும் ஒரு சுபகிரகம் தான், அதனால் பெரிய பாதிப்புகளை குரு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், உங்கள் ஜாதகத்தை 2 கேட்டகரியே பிரிக்கணும். 1, குரு வக்கரமாக இருக்கான்னு பாருங்கள், அல்லது குரு வக்ரம் இல்லையான்னு பாருங்க. இப்படி குரு வக்ரமாக இருந்தால் இந்த 4 மாத காலங்களில் ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு ஜாக்பாட் மாதம் நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு வக்ரம் இல்லாம இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப எதுல அப்படி இருக்கணும் அப்படின்னா, குரு அப்படின்னா நகை, பணம், சொத்துக்கள், பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது குருதான். இந்த குரு உங்க ஜாதகத்துல வக்ரமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நகை தங்காது, அதே போல பண இழப்புகள் நிறைய இருக்கும். நகை எடுத்தீங்கனாலும் ஏதாவது ஒரு அடமானத்துக்கு போகும், விற்க வேண்டியது இருக்கும், நகை போட்டாலே ஒரு பாதிப்புகள் நெகட்டிவ் நிறைய வரும். இதெல்லாம் குரு உங்க ஜாதகத்துல ஈஸியா வக்கரமா இருக்கார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல குழந்தைகள் சார்ந்த ஒரு அவமானங்கள், குழந்தைகளுக்கு எது செய்ய முடியாம இருக்கிறது, குழந்தை தடை ஏற்படுறது, குழந்தை தாமதமாக பிறப்பது, அது எல்லாமே வந்து உங்களுக்கு குருவினுடைய தன்மையில் வந்துடும். பரம்பரை சொத்துக்கள் இருக்காது, தாத்தா பாட்டி சொத்துக்கள் சேர்த்த முடியாது, எவ்வளவு பணம் வந்தாலும் தங்காது, வர்றது எல்லாமே செலவாகுது, விரயமாகுது அப்படிங்கிற பரம்பரையாக சொத்துக்கள் சேர்த்தக்கூடியவரா இருப்பாரு, 2 தலைக்கட்டு 3 தலைக்கட்டுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சிருப்பாரு. அதே போல நகை தங்கு, நிறைய நகை வாங்கி வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும், நிறைய நகை சேர்ந்துகிட்டே இருக்கும், வாங்க 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகள்னால நல்ல ஒரு வளர்ச்சி, மகிழ்ச்சி, குழந்தைகளுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே இந்த குருவினுடைய தன்மையில, குரு உங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்க ஜாதகத்துல குருவினுடைய நிலை, குரு நல்லா இருக்காரா நல்லா இல்லையா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நாம ஒரு ராசிக்கு உண்டான இந்த குரு வக்கரகதி என்ன ஆவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப மிதுன ராசி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, குரு உங்க ஜாதகத்துல 12ஆம் வீட்டிலிருந்து வக்கரமாகிறார்.
இப்போ உங்க குரு யார் உங்களுக்கு? 7 மற்றும் 10 அதிபதி. குடும்பம், அதே போல திருமண உறவு, நண்பர்கள், உங்களுடைய தொழில், உங்களுடைய கர்மா, இதெல்லாமே இந்த குரு தான் இந்த பிறவியில உங்களுக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்ப இவர் இயற்கையாகவே 12 மறைஞ்சு நிற்கும் பொழுது கொஞ்சம் திருமண தடைகளாகும், தாமதத்துல இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. அதே போல நண்பர்களால ஏதாவது ஒரு பிரிவினைகள், தொழில கொஞ்சம் வளர்ச்சி இல்லாம இருக்கிறது, தொழில் நிலையில கொஞ்சம் டவுனாக இருப்பது, பெரிய வருமானங்கள் இல்லை அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்ப குரு வந்து உங்க ஜாதகத்துல வக்ரமா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், தொழில ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். தொழில் மூலமாக பல நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. திருமணத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ண வேண்டிய, ஏன்னா குரு அப்படின்னா வக்ரம் ஆகிறார் அப்படின்னா, வக்ரம்னா வேகப்படுத்துதல், மிகைப்படுத்துதல், அதிகப்படுத்துதல் அப்படின்னு பெயர். அப்போ சீக்கிரம் பாரு, திருமணத்துக்கு உண்டான விஷயங்களை சீக்கிரம் செய்யுங்க, நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனையை தீர்வுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு கொடுக்கறது. குடும்ப ஒற்றுமையில கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, சண்டை சச்சரவு இருந்ததுன்னா அதற்கு ஒரு தீர்வுக்கு உண்டான வாய்ப்புகள், பேசி சமாளிக்கலாம், வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள், இதெல்லாமே குரு வந்து உங்க ஜாதகத்துல வக்ரமா இருந்தாலும் பண்ணி கொடுப்பார். அதே போல தொழில் ரீதியாக பல நபர்களை சந்தித்து ஏதாவது ஒரு வழிவகையில தொழிலுக்கு உண்டான வளர்ச்சிகள், லாபத்துக்கு உண்டான வளர்ச்சிகள், இதெல்லாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற சூழ்நிலைகளும் கண்டிப்பாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு வக்ரம் இல்லாம இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். ஏன்னா மிதுன ராசிக்கு குரு மறையிறது ஒரு யோகம், ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதி, கெடுதலை செய்யக்கூடிய கிரகம். இதே மிதுன லக்னமா இருந்தா அக்யூரட்டா நம்ம சொல்லலாம் இது நடந்தே தீரும் அப்படிங்கிறது. ராசி அப்படிங்கிறது மனதை சொல்லக்கூடிய கிரகமாக இருக்கிறதால மனநிலை கொஞ்சம் குடும்ப ரீதியாக, திருமண உறவு ரீதியாக, நண்பர்கள் ரீதியாக கொஞ்சம் விரயத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கும் இப்போ. அப்ப உங்க ஜாதகத்துல குரு இப்ப வக்ரமாக இல்லை அப்படின்னா அப்ப என்ன செயல்படுத்துவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, திருமணம் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்த நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார், ஏதாவது ஒரு தடை தாமத்தை பண்ணி கொடுப்பார். என்னடா இது, ஒரு உங்க ஸ்டேட்டஸுக்கோ அல்லது உங்களுக்கு எதிர்பார்த்த வரன் அமையாம போகிறதுக்கோ அல்லது திருமண வாழ்க்கையில ஒரு குழப்பத்தை கொடுக்கறதுக்கோ, இது செய்யலாமா வேண்டாமா, இது நல்லா இருக்குமா அப்படிங்கறது எல்லாமே இந்த பிப்ரவரி மாதம் உங்க ஜாதகத்துல குரு வக்ரமாக இல்லைன்னா ஒரு குழப்பங்களை கொடுத்துட்டே இருப்பார். அதே போல தொழில் நல்லா நடந்துட்டு இருந்தாலும் கூட தொழில கொஞ்சம் லாக் ஆகிறது, தொழில ஒரு ஏற்ற இறக்கங்களை கொடுப்பது, அதே போல பாத்துட்டீங்கன்னா தொழில கொஞ்சம் நல்ல வருமானம் வந்துட்டு இருக்குது, டக்குன்னு டல் ஆயிடும். இதெல்லாமே வந்து ஜாதகத்துல குரு வக்ரமாக இல்லைன்னா கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. இது வந்து ஒரு சுபகிரகமாக இருக்கிறதுனாலையும் சுபருடைய வீட்டில் இருப்பதனாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கலாம். அதே போல உங்க ஜாதகத்துல தசாபுத்தியை பாருங்க, தசாபுத்தி நல்லா இருந்து விட்டால் இந்த குரு பெயர்ச்சியோ இந்த மேக்சிமம் சுபகிரகங்கள் வக்ரமாகிறது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. சனி வக்ரமானாதான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுப்பார். அப்ப சனி இயற்கையாவே வக்ரகேதியில தான் இருக்கிறார். சோ வந்து அதற்குண்டான வேலைகள் உங்களுக்கு போயிட்டு இருக்குமே தவிர, மற்றபடி குரு பெரிய அளவுக்கு வக்ரகதி ஆனாலும் அது மிதுன ராசிக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தசாபுத்தியை கனெக்ட் பண்ணி பார்த்து ரொம்ப எதிராக திசையோ கேது திசையோ சரியில்லாத ஒரு பாதக திசையோ நடக்கும்போது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. நன்றி, மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சி சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவடியில் சரணம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். ஓம் அலுமந்தாய வித்மகே வாயு புத்திராயத்தி மகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரு வக்ரமாகிறார் 120 நாள். இந்த குரு வக்ரமாவதால் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரத குரு நேசா கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய். குரு வக்ர பெயர்ச்சி, இந்த குரோதி ஆண்டில் குரு வக்ரம் பெறுகிறார், ரிஷபத்தில் வக்ரம் பெறுகிறார். ஆனால் பின்னோக்கி செல்கிறாரா என்று சொன்னால் பின்னோக்கி செல்லவில்லை, அதே வீட்டில் இருந்து வக்ரம் பெறுகிறார். அப்போது ஒரு கிரகம் வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் நேர்கதியில் செல்லும்பொழுது அதனுடைய பலன் நன்றாக இருக்கும், சுப பலனை தருவார். வக்ரகதியில் போகும்பொழுது அந்த பலன் நேரடியாக, அதாவது எதிராக, எதிர்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பொறுத்தவரையிலையும் இல்லைன்னு சொன்னாலே குரு இருக்கிறதுலையே மிக மிக சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம்.
குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார், பார்க்குற இடம் கோடி புண்ணியன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. குருவுக்கு தான் இருக்கிற இடத்துலேருந்து அஞ்சாம் இடம், ஏழாம் இடம், ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார். குரு பார்க்குறதால தான் குருவனுடைய பார்வை ஒவ்வொரு பாவத்துக்கு, அதாவது சில எந்த லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் குருவனுடைய பார்வை இருக்கு பாருங்கள். ஏதாவது ஒரு பாவம், மூணு பாவத்தை பார்க்கும். அதனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். குருவுக்கு தேவகுரு அப்படின்னு பேர். குருவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. அந்தணன், பொன்னன், வியாழன், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஒருவருடைய ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் குரு தனித்து இருக்கக்கூடாது. அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மத்த உண்டு. யார் கூடையாவது இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் குரு ரொம்ப, இன்னொரு சுப கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் ரொம்ப பிரமாதமாக அவருக்கு விட்டாகும். இந்த குரு பார்வை கோடி நன்மைன்னு சொன்னோம் இல்லையா. இப்போது யாரோ ஒரு ஒருத்தருக்கு ஒரு லக்னம் போயிட்டுருக்கோம், அந்த லக்னத்துக்கு ஒரு தசா புத்தி போகும் ஒருத்தருக்கு. எந்த தசா புத்தி, அதை ஒரு கடக லக்னம்னு வைங்க, செவ்வாயினுடைய தசா புத்தி போகுது அப்படின்னா, செவ்வாயை குரு பார்த்தாலோ, குரு சேர்ந்தாலோ, அந்த நடக்கிற தசா புத்தியை, புத்திநாதனை குரு பார்க்குறார், இல்லை குரு சேர்ந்திருக்கிறார், இல்லை குருச்சாரம் பெற்றிருக்கிறார். இப்படி இருந்ததுன்னு சொன்னாலே அந்த தசா புத்தி ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப அமுக்கலமாக இருக்கும். அப்படி இந்த குருவனுடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தீய கிரகம் இருக்குது, தீய கிரகத்தினுடைய தசா புத்தி நடக்குது. அப்போது குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தீய குணங்கள் அந்த அளவுக்கு இருக்காது, ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குரு பாருங்கள், உச்சமடைகிறது கலகத்தில் உச்சமடைகிறார், நீச்சமடைகிறது மகரத்தில் நீச்சமடைகிறார், ஆட்சி பெறுவது தனுசு மீனம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு, இப்போ தனுசு மீனத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கார். ஆனால் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால், குருன்னு போட்டு வா போட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க வக்ரம், வக்ரம்னு, இல்லை இங்கிலீஷில் ஆர்னு போட்டிருப்பாங்க ரிவர்ஸ். அப்போது நேருக்கு இப்போ ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்குன்னா சூப்பராக பலனை தரும். ஆனால் அதுவே வந்து வக்ரம்னு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நீச்ச பலனை தரும், சரியான ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாது. அதுபோல் உச்சம் பெற்ற கிரகம், இப்போ கடகத்தில் உச்சம் பெறுகிறார், உச்சம் பெறுகிறார் அப்படின்னா வக்ரம் பெறுகிறார், அந்த குரு வக்ரம் ஆயிட்டார்னு சொன்னால் அப்போது நீச்ச பலனை தருவார். இப்போ மகரத்தில் குரு நீச்சமாக இருக்கார்னு வைங்க, அப்போ அவர் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை தருவார்? அது பார்த்திங்கன்னு சொன்னால் உச்ச பலனை தருவார். அப்படி ஆப்போசிட், மகரத்தில் குரு நீச்சமாக இருந்து வக்ரம் பெற்றால் அற்புதமான பலனை வாரி வழங்குவார், உச்ச பலனை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ ஒருவருடைய ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தில் குரு போட்டிருக்காங்க, குரு போட்டு வக்ரம்னு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன், இல்லை ரிவர்ஸ்னு போட்டிருக்காங்க பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னா, யாருடைய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து குரு வக்ரமாக இருக்கிறதால நல்ல பலனையே வாரி வழங்குவார். ஏன்னா இப்போ குரு வக்ரமாக இருக்கார்ல, இந்த குரு எவ்வளோ நாளைக்கு வக்ரமாக இருக்கார் அப்படின்னா, இந்த மங்களகரமான குரோதி ஆண்டு குரு வக்ர பேச்சு நடக்கிறதுங்க. அதாவது புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி குரு வக்ரமாகிறார், செவ்வாய்க்கிழமை 15/10/2024. இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது மங்களகரமான குரோதி ஆண்டு தை மாதம் 29ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி வருகிறார், 11/2/2025. சுமார் 120 நாள் குரு வக்ரமாகிறார். 120 நாளுங்கிறது 4, 3, 12 கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகிப்போகுது. இந்த 4 மாத காலமும் யாருக்கெல்லாம் குரு நன்மை செஞ்சாரோ அவங்களுக்கெல்லாம் தீமை பண்ணுவார், தீமை பண்ணிகிட்டு இருந்த குரு நல்லது செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது குரு வக்ரம் என்று சொன்னால் முன்வீட்டு பலனை தருவார். அந்த குரு வந்து மேஷத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லைங்க, அங்கேருந்து வக்ரமாக இருந்தாலும் அது வக்ரம்தான்.
அப்போது இந்த குரு பகவான் பொறுத்தவரையும் வக்ரமாக இருக்கிற காலங்கள் இந்த 120 நாள், 15/10/2024 11/2/2025 வரைக்கும் சுமார் 120 நாள். யாருக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் பர்த்து சாட்டில் குரு வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் யோகமான நாள். எடுத்துக்கலாம், நீங்கள் எந்த லக்னமாக இருங்க எந்த ராசியாக இருங்க, குரு வக்ரமாக இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யோகமாக அமையும். இந்த 120 நாளில் எதிரெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும், நடந்து முடிந்து விடும், சக்ஸஸாக நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த குரு பகவானுடைய வக்ர ஆகுது இல்லையா, ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி கால புருஷனுக்கு 3வது ராசி, புத பகவான் ஆட்சி பெறும் வீடு, மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதி பெறுகிறார் 120 நாளைக்கு. இந்த வக்ரம் பெறுவதால் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா இல்லை தீய பலன்கள் பெறுவார்களா வாங்க பார்க்கலாம். அதாவது இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 12 இருந்தாலும் வக்ரகதி பெறும்பொழுது முன்வீட்டு பலனை தருவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ முன்வீட்டு பலனைனா 11 இருப்பதாக ஒரு நிலை. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிலில் இது நாள் வரைக்கும் ஒரு மந்தத்தன்மை இருந்திருக்கும், லாபம் பெருசாக இருந்திருக்காது, ஆனால் இப்போ பார்த்தா திடீர்னு நல்லா சூடு பிடிச்சி நல்ல ஒரு வியாபாரம் ஆகும், லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஏனோத்தானோன்னு ஒரு சூழ்நிலை இருக்கும், ஆனால் இப்போது சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சூழல் இருக்கும். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 7வது இடத்து அதிபதி, 10வது இடத்து அதிபதி. இந்த 7வது வீட்டுக்கு அதிபத்தியம் ஆதிபத்தியம் பெறுகிறார் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி, கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம், அது வந்து 12 இருந்து வக்ரம் பெறுவது என்பது சிறப்பு. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் அப்படி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10வது இடம் அப்படின்னா தொழில் உத்தியோகம், தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு கேட்குற இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும். எப்போ கேட்டிருப்பீங்க, அப்போ இப்போ திடீர்னு கூப்பிட்டு கொடுப்பாங்கன்னு அங்கே கேட்டிங்களே அப்படின்னு, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ தொழில் சிறப்பாக நல்ல நலிவடைந்திருந்த தொழில் இப்போ விரிவடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூப்பராக செல்லக்கூடிய ஒரு காலகட்டம், அதனால் வருமானம், சந்தோஷம், உத்தியோகத்தில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும். வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க, புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறை உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். அதே போல் தொழில் புதுசாக துவங்க நினைக்கிறவங்களும் தொழில் துவங்கலாம். மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், 8வது இடத்தை குரு பார்க்குறதால எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது, மாறாக உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு நல்லா படிப்பாங்க. ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்க இந்த துப்புரவு, அதாவது இந்த சிபிசிஐடி, இந்த போலீஸார் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான காலம், சில விஷயங்களை வெளிக்கொண்டு வந்து நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படும். ஒரு சிலருக்கு குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரலாம், யாரோ எப்போவோ தர வேண்டிய காசு வந்து இப்போ கொடுத்துட்டு போகலாம்.
மற்றபடி உங்களுக்கு எதிரிகளால் தொல்லை இருக்காது. தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், அதாவது தேக ஆரோக்கிய குறைவு, அதாவது ஆரோக்கியத்தில் நிறைவு ஏற்படும், உடம்பு நல்லா ஆகிடும்னு சொல்லுவோம். மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் செய்பவர்கள் அனுகூலமாக இருக்கும், தாராளமாக போகலாம். கல்வி படிக்கும், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், பத்திரிகையாளர், அப்புறம் இந்த சினிமா மற்றும் தொலைக்காட்சி மீடியாக்களில் பணிபுரியும் அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும், ரெமுனரேஷனும் கிடைக்கும். ஒரு சிலர் பூமி இடம் வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள், ஒரு சிலர் இடம், அதாவது வண்டி டூ வீலரோ ஃபோர் வீலரோ வாங்குவதற்கான ஒரு நிலையும் ஏற்படும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது அதிகபட்சமான ஒரு வருமானத்தை பார்க்கப் போகிறீர்கள், சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள். இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 120 நாளும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க, எந்த குறையும் இருக்காது. உங்களை பொறுத்தவரை இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும், மூத்த சகோதரர்கள் இருந்தாலும் அவங்கக்கிட்டையும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி குறைவொன்றும் இல்லை. இந்த குரு வக்ரம் பெறும் காலம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான காலம் என்று சொன்னால் மிகையாகாது. ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சுவனலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. குரு வக்ர பயிற்சி பலன்கள். தலைமை சுபகிரகமான குரு வருகின்ற அக்டோபர் மாதம் 9 தேதியிலிருந்து வக்ர நிலையை அடைகிறார். வக்ர நிவர்த்தி எப்பமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வருகின்ற ஆண்டு 2025 பிப்ரவரி 4, ஏறத்தாழ ஒரு 4 116 நாட்கள் இவர் வந்து வக்ர நிலையில் இருக்க போகிறார். தலைமை சுப கிரகமே வந்து வக்ரம் அடைஞ்சிட்டா எப்படி பலன்கள் ஏற்படும்னு எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கும். ஒரு சிலருக்கு ராசி லக்னத்துக்கு அவர் வந்து அசுபராகவும் வருவார், சுபராகவும் வருவார். 12 ராசிக்கும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களை தான் வந்து இந்த பதிவில் வந்து தெளிவாக காணவிருக்கிறோம். குருன்னு சொல்லும்பொழுது கட்டு பணத்துக்கு சொந்தக்காரர், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை பேர், அதே போல் நிறைய சொத்து பத்துகள் சேர்றது, ஒரு பூர்வீக சொத்தை அனுபவிக்கணும், சொத்துக்கள் 2-3 சொத்து இருக்கணும், நகைகள் வாங்கினா நிறைய சேரணும், அதை வந்து போட்டு அனுபவிக்கணும், நல்ல ஒரு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கணும், சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பு இதெல்லாம் வகிக்கணும், ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்துறையில் வந்து ஒரு சிறப்பாக செயல்படணும் அப்படி சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு சுப நிகழ்வுகள் அனைத்துக்குமே வந்து காரணகர்த்தா அவர் தான். குரு வந்துட்டாவே குரு பலன் வந்துருச்சா, ஆண் பெண் வந்து திருமண வயதை எட்டிட்டாங்க, அவங்க திருமணம் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு வீடு வாங்க முடியுமா, வயதுக்கு ஏற்ப 6 குழந்தையிலேருந்து ஒரு 90 குழந்தை வரைக்கும் அந்த வயதுக்கு ஏற்ப சுபாக்காரங்கள் நடைபெறுவதற்கு கோச்சாரத்தில் அவர் வரும்பொழுது வேகமாக செஞ்சிடுறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்பேற்பட்ட ஒரு சுபகிரகமான குரு பக்தியை அடையும் பொழுது என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுகிறது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தந்துருக்கிறோம். அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க. இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான பரிகாரங்களையும் இறை வழிபாட்டினையும் செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை வந்து காணவிருக்கிறோம். குருவானவர் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 7-10 உடையவர். இந்த காலகட்டம் வக்ரமாகும் பொழுது நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமான்ற ஒரு அச்சம் ஒரு சந்தேகம்லாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் தொக்கி நிற்கும். இந்த காலகட்டம் வந்து மிதுன ராசி அன்பர்கள் வந்து அச்சம் கொள்ள வேண்டாம். உங்களுக்கு வந்து இப்போ நல்லா வந்து ஒரு தசாபுதிலாம் இப்போ சென்று கொண்டிருக்கும் பொழுது ஏற்கனவே வந்து ஒரு சுப விரயங்களாகவே உங்களுக்கு நடந்து கொண்டிருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சுப விரயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரும் விரயங்களாக இருக்கும். வரவே இல்லைம்மா, ஆனால் வந்து விரயம் மட்டும் இருக்குது என்று நீங்கள் புலம்புவதெல்லாம் இங்கே வந்து நன்றாகவே வந்து நான் மறந்தது தான். ஏன்னா நிறைய பேர் வந்து மிதுன ராசி அன்பர்கள் இதுதான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு தொழில் வந்து கிடையாது, தொழில் கிடைச்சாலும் அந்த தொழிலில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த தொழிலுக்காக ரொம்ப தூரம் போகிறோம்,
போகிறது போயிட்டு வந்து எங்களுக்கு அதனால் ஏதாவது ஒரு உடல்நிலை உபாதை ஏற்படுவது இல்லை உடல்நிலை குறைபாட்டால் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து தொழிலில் வந்து நல்ல ஒரு மேன்மை தொழிலில் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நண்பர்கள் ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து கிடைக்கப்பெறுவது அதே போல் தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு மணி ஃப்ளோ வருவது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். வரக்கூடிய முதலே போட்டு வருமானம் வரலை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு தாராள பண வருவாயும் தொழில் விருத்தி ஒரு நண்பர்கள் மூலமாகவோ இல்லை வந்து வெளியாட்கள் மூலமாகவோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஏற்கனவே வேலை செஞ்ச இடத்துலேருந்து ஒரு அழைப்பும் வரும். உன செய்த கம்பெனியில் வந்து எனக்கு திருப்பி நான் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த வேலை கிடைக்குமான்னா தாராளமாக வரும். நான் வேலை மாற்றுவேன்னா அந்த வேலை வந்து எனக்கு பிடிக்கல இப்போ அதே கம்பெனிக்கு போகலான்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான வழிகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஒரு சிலர் ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க ரிட்டையர்ட் ஆகிட்டு அதே கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான வேலைகளும் இப்போ வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு சிலர் எப்பயோ செய்த முயற்சிக்கலாம் இந்த காலகட்டம் வந்து அந்த வேலைகள்லாம் ரொம்ப கிடைக்கப்பெறுவது வெளிநாட்டு வேலை வெளியூர் பிரயாணங்கள் இதற்கெல்லாம் வந்து இந்த தடைகள்லாம் நீங்கி இப்போ அதெல்லாம் வந்து ஒரு அனுகூலமாக இருப்பது அந்த வெளிநாட்டு பிரயாணம் வேலையால் வந்து ஒரு நல்ல லாபம் வருமானத்தை வந்து சந்திப்பது இதெல்லாம் வந்து பெறுவது இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஒரு சிலர்லாம் வந்து நண்பர்கள்கிட்ட வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லாமல் வந்திருப்பீங்க அவங்களாம் இந்த காலகட்டம் வந்து அவங்ககிட்ட நல்லா பேசி சுமூகமாக உறவை ஏற்படுத்தி கொள்வது அவர்கள் மூலியமாக தொழிலில் வந்து ஒரு டெவலப்பு ஒரு கூட்டு தொழிலில் பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்வது திருமணம் சார்ந்த விஷயங்களை வந்து துரிதமாக முடிக்க ஏற்பாடு செய்து கொள்வது இதெல்லாமே வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக நோயில் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கும். பிணியால் ஆட்பட்டவர்கள் ஏன்னா நோயினாலே ஒரு நாலஞ்சு நாளில் வந்து போகிறது தான் நோய் பிணின்னா நீண்ட காலமாக இருக்குது அதற்கெல்லாம் ஒரு நல்ல வைத்தியம் கிடைத்து அதில் வந்து ஒரு பூர்ணமான குணம் அடைவது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும். இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு உதவி கிடைக்கும். ஒரு தொழிலில் வந்து வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான ஒருத்தருடைய உதவிகள் அந்த காலகட்டம் கிடைக்கப்பெறும். இப்போ ஒரு வண்டியே வாங்குறீங்க ஒரு இடமே வாங்குறீங்க அப்படின்னாலும் அதற்கான நீங்கள் வாங்கின பிறகு அந்த வண்டியுடைய மதிப்பு கூடிடும். ஒரு நல்ல ஒரு புது ஒரு ஃபெசிலிட்டியோட ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வாங்கின பிறகு அந்த காருடைய விலை கூடிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு இடம் வாங்கினாலும் இந்த இடத்தோட மதிப்பு ஏறிடுவது திருமணம் குழந்தை போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு விரயமானாலும் அதில் வந்து ஒரு ஆதாயத்தோடு ஏற்படும் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குது திருமணம் கூட ஒரு நல்ல வரன்களாக வந்து அமைவது இதெல்லாமே ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அனைத்து வகையிலையுமே இது வரைக்கும் வெறும் விரயம்தான் நடந்ததுன்றவங்களுக்கு இப்போ ஆதாயத்துடன் கூடிய மகிழ்ச்சி விரயமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ ஜாதகத்திலே குரு வக்ரமாக இருக்கிறாருன்னா இந்த பலன்கள்லாம் இன்னும் வந்து சிறப்பாக அமையும். தசா புத்திகளும் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில்னு எடுத்துக்கலாம். இப்போ இதே அவங்க ஜாதகத்தில் தசா புத்திலாம் சிறப்பாகனா ஒரு நல்லா வேலை போய்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு தொழிலில் ஒரு தடை தாமதம் சுணக்கம் ஏற்படுவது அதே போல் திருமணத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியாது நம்ம எதிர்பார்த்த வரன் கிடைக்காமல் இருப்பது அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் யாரும் கமிட்மெண்ட் ஒத்துக்காதீங்க வாக்குறுதி கொடுத்துடாதீங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வாகவே இருக்கணும். தேவையில்லாமல் கடன்லாம் இந்த காலகட்டம் வந்து கிடைக்குதுன்னு வாங்கி அதுலேயும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஒரு சிலருக்கு கடன் அமைக்கும் வாய்ப்பும் இருக்குது. தசாபதி சிறப்புலன்னா இந்த பணம் சார்ந்த விஷயங்களில் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில் அதில் வந்து கொஞ்சம் வந்து வருமானம் வருவதில் இதெல்லாம் கொஞ்சம் சருக்கல்களும் இருக்கும். இதையெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை வைத்து தான் நம்ம வந்து அறிந்து கொள்ளணும். நடக்கக்கூடிய தசாபுதி எதுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அதற்கேற்றாற் போல தான் உங்களுக்கு இந்த பயிற்சியில் நீங்கள் பயனை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த குருவானவர் உங்களுக்கு எப்படி ஒரு குழந்தை திருமணம் போன்ற உறவுகளுக்கு சாதகமாக பயன்களை தரப்போகிறாரா இல்லை வந்து பொருளாதார மேம்பாட்டிற்கு தான் தரப்போகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் வந்து தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த காலகட்டம் மிதுன ராசி அன்பர்களுக்கு அனைத்துமே ஒரு நல்ல பலன்களை வந்து அடையக்கூடிய நேரம். உங்களுக்கு என்ன மாதிரியான சாதகமான செயல்களெல்லாம் செய்து வெற்றியை காணணுமோ தாராளமாக நீங்கள் வந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம்.
ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதகாதிபதி, அவர் மறைந்திருப்பது உங்களுக்கு யோகம்தான். என்றாலும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நிறைய விரயங்கள், ஒரு திருமணம் சார்ந்த விரயம், ஒரு குடும்ப உறவுகளால் விரயம், நண்பர்களால் விரயம், இல்லை பிள்ளைகள் ரீதியாக ஒரு செலவு ஏற்படுதுமா அப்படின்னு விரயங்களை கண்டு கொண்டதற்கு இந்த காலகட்டம் ஒரு நிம்மதி தரும் வகையில் ஆதாய விரயமாகவும் ஏற்படும். தசாபுதி சரிப்பில்லாதவர்கள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் அனைத்து செயல்களையும் கொஞ்சம் வந்து நிறைய ஆலோசனை பண்ணி நிறுத்தி நிதானமாக கையாள்வது உங்களுக்கு சிறப்பை அளிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றபடி இந்த காலகட்டம் நீங்கள் வந்து உங்களுக்கு விரயங்களை வந்து ஒரு சுப விரயங்களாகவும் ஆதாய விரயங்களாகவும் மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்லாம். ஏற்கனவே வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஒரு அறிவித்திறன் ஜாஸ்தி, இன்டலெக்சுவல் சொல்லலாம், அறிவுசார் தன்மை அதிகம். அதனால் வந்து இந்த காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாகவும் அதிர்ஷ்டகரமானதாகவும் ஆக்கிக்கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் மிதனராசி அன்பர்கள் வந்து குருவுடைய வழிபாடு செய்யணும், சிவ ஆலய வழிபாடு செய்வது, அதே போல் குரு தலங்களுக்கு சென்று வருவது, வியாழந்தோறும் வந்து விரதம் இருந்து மகான்களை வழிபடுவது, குரு பகவானுக்கு நெய் தீபமோ நலனை தீபமோ மூன்று தீபங்களை ஏற்றுவது, அதே போல் கொண்டக்கடலை வந்து பிரசாதமாக தருவது, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலனை அளிக்கும். நீங்கள் யாரை குருவாக நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, அவங்க ஒரு கஷ்டப்பட நிலையில் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட வாழ்த்துக்கள் வாங்குவது. குருனாலே குழந்தைகள் தான், அந்த குழந்தைகளுக்கு உங்களால் தேவைப்பட்ட உணவு கொடுப்பது, ஆடைகள் கொடுப்பது, அதே போல் குருனாலே பேரறிவாளன், அது மாதிரி அறிவு வளர்ச்சிக்கு தேவையான அவங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, அவங்க புக்ஸ் வாங்கி கொடுப்பது, அவங்க யூனிஃபார்ம் வாங்கி கொடுப்பது, நோட் புக்கு, பேனா, பென்சில், இப்படி எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். இந்த வக்கர காலத்திலும் உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படாமல் நல்ல பலன்களை அடையலாம். ஏற்கனவே வந்து குரு வந்து ஒரு சுப கிரகம், அவர் ஏற்கனவே ஒரு சுபர் வீட்டிலிருந்து தான் வக்ரம் ஆகிறார், அதனால் வந்து பெருமளவே பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லை. அதனால் மிதுன ராசிக்காரர்கள் துணிந்து களமிறங்கி உங்கள் வாழ்க்கையை வந்து வளமாக்கி கொள்ளலாம். மிதுன ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் கீழ்கண்ட எண்ணுக்கு வந்து மெசேஜ் செய்யுங்க, தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும், அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும், முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும், ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து எழுதி தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. குரு வாழ்க. குருவே துணை, குரு அடி போற்று. நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். மிதுன ராசிக்கு இந்த குரு வக்ரவ பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோட பார்க்க போகிறோம். அந்த வகையில் மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே காலச்சக்கரத்தின் மூன்றாவது ராசி தாங்க மிதுன ராசி. ராசி அதிபதி அப்படின்னா புதன். புத்திசாலித்தனம், கல்வியறிவு, அதே போல் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயம், இதெல்லாம் கொஞ்சம் அதீதமான அறிவை பெற்றவர்களும், அதே போல் ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடியவங்க, எதையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், அதே போல் கல்வியாளர்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பொருத்தமான ஒரு சூழ்நிலை. அதிகமாக பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கனாக்க இந்த கம்ப்யூட்டர் துறை, கலைத்துறை சார்ந்த விஷயத்துலேயும் கவனம் எடுக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இவங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த வகையில் பார்க்கையில் குரு அக்டோபர் 9 தேதியிலிருந்து நெக்ஸ்ட் இயர் 2025 பிப்ரவரி 4 தேதி வரையும் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் பக்ரகதி நிலையை அலைகிறார். இந்த பெயர்ச்சி, இந்த வக்ரவ பெயர்ச்சி அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு பாதக அதிபதி 12 இடத்திலிருந்து வக்ரகதி நிலை அடைகிறதும் இதுவரையும் நல்லா இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா குரு 12 இடத்துல இருந்து விரய செலவுகளை அதிகப்படுத்தினார். குடும்பம் சார்ந்த விளைய செலவுகள்,
வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விரைய செலவுகள் கடன் அதிகரித்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிகப்படியான விரைய செலவுகள் தான். கடன் வாங்கிறது, கடன் அடைக்கிறது, இப்படிப்பட்ட செலவுகள், அதே நேரத்தில் கோர்ட்டு கேஸு வழக்குகள் சம்பந்தப்பட்ட செலவுகள், குடும்பத்தின் ஒற்றுமை குறைபாடு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான விரைய செலவுகள் அதிகம். சில பேருக்கு மனஸ்தாபங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் குடும்பத்திலலாம் ஏற்பட்ட காலம் உண்டு. எந்த தொழில் செஞ்சாலும் நல்ல வருமானம் இல்லை, எதிர்பார்த்த லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடந்துச்சு. இதிலலாம் ஒரு மாற்றம் ஏற்படுது. ஏன்னா குருங்கிறவர் சுபகிரகம்தான். அவர் பார்த்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுப செலவுகளை தான் அதிகப்படுத்தியிருப்பார். 12 இடத்துலேருந்து பார்த்ததுனால சுப செலவுகளை அதிகப்படுத்தியிருக்கார். அதில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆயிருக்கு. ஆனால் இருந்தாலும் சுப செலவுகளை தான் நிறைய அதிகப்படுத்தினார். ஆனால் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இப்போ வக்ரகதி நிலையை அடைகிறாரு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, எதிலெலாம் நீங்கள் செலவுகள் அதிகமாக செஞ்சீங்களோ, எதிலெலாம் வருத்தப்பட்டீங்களோ, எதெல்லாம் கிடைக்கலன்னு யோசிச்சிங்களோ, அவையிலெலாம் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் போகுது. அப்போ என்னென்னா, எடுத்த முயற்சிகளில் நடந்த தோல்விகள் அனைத்திலையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், மறுபடியும் புதுமை, மறுபடியும் என்னென்னா புது முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் உங்களுக்கானது, உங்களுக்கானது. மிருதராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. ஏன்னா வேலை இல்லாமல் சிரமப்படுற அன்பர்களுக்கு கண்டிப்பாக வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உறுதியாக கிடைக்கும். ஏன்னா வக்ரமம் பெற்ற பார்வை, 12 இடத்துலேருந்து வக்ரமம் பெற்ற பார்வை அப்படிங்கிறது நல்லா விலை கிடைக்கும். கடனை அடைப்பீங்க, கடன் பிரச்சனை கொஞ்சம் தீரும், தலைவலி தீரும். அதே நேரத்தில் உடல் உபாதையால் சிரமப்பட்ட வயதானவர்கள்லாம் உடல் உபாதை குறைவு நல்லபடியாக இருக்கும், நல்ல காலகட்டம். அதே போல் வீடு வண்டி வாகனங்கள் சுகஸ்தானம் கெட்டு போனதெல்லாம் மறுபடியும் சரியாகக்கூடிய காலகட்டம். அதிலெலாம் ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை குறைவால் கோர்ட்டு கேஸு, சில பேர் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பியால் கோர்ட்டு கேஸு, அதேபோல் சொத்து பத்துக்களால் கோர்ட்டு கேஸு, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்தது இல்லையா. சில பேரால் மனஸ்தாபங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்குது. எப்படி பார்த்தாலும் மிதுன ராசிக்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம் தாங்க. என்ன காரணம்னா, உங்களுக்கு பாதகத்தை விளைவிக்கக்கூடிய சனி பகவானும் வக்ரகதியில் போயிட்டார். அடுத்து இன்னொரு பாதகத்தை செலுத்தக்கூடிய 12 இடத்துலேருந்து பாதகம் விரைய செலவு, அதாவது மருத்துவமனை செலவுகளை கொடுக்கக்கூடிய அவரும் வக்ரகதி ஆயிட்டார். அப்போ இரண்டு கிரகங்களின் வக்ர நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. இந்த காலகட்டம் தொழில், வேலை வாய்ப்பு, வியாபாரம், உறவுகள் சார்ந்த விஷயங்களில் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களோட பழைய அனுபவங்களை வச்சு இந்த காலகட்டமும் அப்படித்தான் இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு வராமல் ஒரு புது முயற்சியோட இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கானது. எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய, ஆமாம், ஒரு நல்ல காலகட்டம். தோல்வியடைந்த இடத்தில் கூட வெற்றி பெறக்கூடிய காலகட்டம், ஒரு நல்ல காலகட்டமாக அந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் சாதகமாக இருக்குது உங்களுக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னாக்க, மெயினாக நவம்பர் 28 வரையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. உறவுகளோட ஒற்றுமை பலப்படக்கூடிய காலகட்டம். அதே நேரத்தில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லேருந்து வருமானத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டம். வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நவம்பர் 28 பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயணங்கள் சார்ந்த விஷயம், ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயம், ஆமாம், உறவுகள் சார்ந்த விஷயத்துலேயும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து நட்சத்திர பலன்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கப்படும். மிருகசீட நட்சத்திரம், மிருகசீட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் ஒரு நல்ல கல்வி நிலை. அதே நேரத்தில் எதையும் பார்த்திங்கன்னா எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது தைரியம், தன்னம்பிக்கை உடையவர்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கோபம் வரக்கூடிய ஒரு தன்மை உண்டு இயல்பாகவே.
ஆனால் உழைப்பால் முன்னேறக்கூடியவர், தன்னோட உழைப்பால் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. பிற்காலத்தில் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எண்ணங்கள் ஈழேறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். அதே நேரத்தில் உங்களுடைய இளைய சகோதர உறவுகள்லாம் உங்களுக்கு வந்து ஒத்துமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆமாம், அதே போல் ரியல் எஸ்டேட் தொழில் சார்ந்து இருக்கிறவங்களாம் அந்த காலகட்டத்தில் கமிஷன் பேஸில் நல்ல வருமானத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். யாரெல்லாம் சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பணவரவு கிடைக்கக்கூடிய காலகட்டம். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் எப்படி இருக்குது? பல தொழில்களை செஞ்சு பார்த்தாச்சு, பெரும் தோல்வியே சந்திச்சாச்சு, நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது, பயன்படுத்தணும். அதில் தெரிஞ்சதும் தெரியாததும் கலந்தே இருந்தது. நிறைய பேர் தொழிலில் ஜெயிக்க முடியல, நிறைய பேர் வேலையில் உயர்வு கிடைக்கல. அதே போல் உங்களோட அறிவுக்கு எட்டு நாள் போல் இடம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களாம் உண்டு. உங்களோட திறமையை வெளிக்காட்டக்கூடிய இடம்லாம் கிடைக்கலங்கிற மாதிரி வந்துடுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு பதவி உயர்வு, வேலையில் ஒரு முன்னேற்றம், ஒரு அங்கீகாரம், ஒரு கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் வியாபாரம் சார்ந்து இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். தொழிலும் இல்லை வியாபாரமும் இல்லை, இதை செய்யலாமா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உறுதியாக இதற்கான முயற்சி எடுங்க, ஜெயிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம், லாபம் பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். திடீர் திடீர்னு முகம் தெரியாத நண்பர்களால், புது புது அறிமுகங்களால் உங்களுக்கு புது புது தொழில் வாய்ப்புகள் அமையக்கூடிய காலகட்டம், வியாபார வாய்ப்புகள் அமையக்கூடிய காலகட்டம். அடுத்து புனர்பூச நட்சத்திரம். எதுலேயும் தர்ம சிந்தனை, நீதி நேர்மையை பற்றி போதிக்கிறது, ஆமாம், பிறருக்கு வழிகாட்டுறது, நல்வழிப்படுத்துறது, தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்கிறது, ஆமாம், எளிமையாக புரிய வைக்கிறது, இப்படிப்பட்ட குணங்கள்லாம் நல்லா இருக்குது. ஆமாம், எதுலேயும் ஒரு நிதானமான பெருந்தன்மையான ஒரு குணம் கொண்டவர்கள். இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, கூட்டுத் தொழில்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. திருமணத்திற்கான முயற்சிகள் சாதகமாக உங்களுக்கு முடியும். நண்பர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த காரியங்கள் இந்த காலத்தில் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். ஆமாம், விரயச் செலவுகள்லாம் சுப விரயச் செலவுகளாக இருந்ததன் மூலமாக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலிருந்து ஒரு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக, பாதகம் இல்லை. உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன விதமான லக்கணம் நீங்கள் இந்த காலகட்டத்தில், இந்த லக்கணத்திற்கும் இந்த கோச்சார பொது பலனுக்கும் எதை எடுத்துக்கலாம், எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். நன்றி. ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக, ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம், நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மிதுன ராசிக்கு குரு வக்ர பயிற்சியுடைய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா, அக்டோபர் 9, 2024 வந்து குரு வந்து வக்ரமாகிறாரு. அதே மாதிரி குரு வந்து எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 பிப்ரவரி 4 வந்து குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த 4 ஒரு கிட்டத்தட்ட 4 வந்து உங்களுடைய, அதாவது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நல்லது தான். ஏன்னா 12 இடத்துல இருக்குது, வக்ரம் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பாதகாதிபதியும் கூட. அதனால வக்ரம் ஆகும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகளை தான் செய்வார். கூடுதலாக உங்களுடைய ஜனகாலத்தில், அதாவது பர்த்து ஜாதகம் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பரான பலன்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து 12 இடத்துல வக்ரமாகிறாரு. அப்போ தொழில் ரீதியாக அவர் உங்களுக்கு என்னென்னா 10 அதிபதி, அதாவது தொழில் ஸ்தான அதிபதியாக இருக்கிறாரு. அவர் வந்து 12 இடத்துல. அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டால், தாராளமாக தொடங்கலாம். அதாவது
ஏதாவது தொழில் பொறுத்த வரைக்கும் வக்ர கிரகங்கள் தான் வந்து எக்கனாமிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது சுப கிரகங்கள் வக்ரம் அடையும் போது அது அசுப பலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 12ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். 12ஆம் இடம்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு புதுசாக தொழில் செய்கிறீங்க, அதை சக்ஸஸ் பண்ண முடியுமானா? தாராளமாக சக்ஸஸ் பண்ண முடியும். சேம் டைம் உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடம் சொந்த தொழில் செய்யலாமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் கோச்சாரத்தில் இதுக்கு 100% வந்து சக்ஸஸ் தாங்க. அதே மாதிரி அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. பொதுவாக தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்குறது, தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது, நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து ஒரு ரெண்ட் எடுத்து அதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, இந்த டைம் வந்து நீங்கள் அதுக்காக ஒரு இடம் வாங்குறது, லேண்டு வாங்குறது, இடம் வாங்குறது, பில்டிங் வாங்குறது, இது எல்லாம் இந்த டைமில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குரு வக்ர பார்வையோடு எங்கே பார்க்குறாருன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ என்னென்னா, கடன் இல்லாத வாழ்க்கை அப்படின்னா நீங்கள் இந்த 4 மாதம் போடக்கூடிய எஃபர்ட்டு தான் உங்களுடைய லைஃப்பில் இருந்து கடன் வெளியில் போகிறதுக்கு அமைப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல நாலேஜ், இன்டெலிஜென்ட்டு. பட் ஆனால் எங்கே கோட்டை விடுவீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஈஸியாக அசால்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை தள்ளி வைக்கிறது, இந்த சோம்பேறித்தனம், இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முன்னேற முடியும். அதாவது மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் புதன் தான் அதிபதி. அதாவது மிதுன ராசி புதன் அதிபதினாலே அறிவாளி, இன்டெலிஜென்ட்டு தான். ஆனால் அங்கே எங்கே அப்படின்னா அசால்ட்டாக இருக்கிறது. இது வந்து அலட்சியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூரம் தூக்கி போட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும், பெரிய லெவலில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து ரீச் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக எல்லா விஷயத்தையுமே ரொம்ப கேரிங்கு, ரொம்ப பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய நபர்கள் தான். அதனாலேயே வந்து என்னென்னா, நீங்கள் ஈஸியாக அதாவது கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கனாலே மற்றவங்க வந்து ஒரு 10% போடுறாங்க, அதாவது மற்றவங்க வந்து 100% ஒரு எஃபெக்டை போடுறாங்க அப்படின்னா, நீங்கள் அதில் ஒரு 60% போட்டாலே ஈஸியாக உங்களால் சக்ஸஸ் பண்ணிட முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ப்ரில்லியண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. பட் ஆனால் அதை நீங்கள் நம்புங்க, நம்பி எஃபெக்ட் போடுங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பாகுங்க, கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. கோர்ட்டு கேஸு வழக்கு ஏதாவது ஜவ்வாக இழுத்துட்ருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து இப்போ முடியக்கூடிய அமைப்பு. அதாவது உங்களுடைய இடம், லேண்டு ரீதியாகவோ இடம், பில்டிங்கு, சொத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்கும் இல்லையா, உயில் சொத்து இந்த மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்கிறது எந்த விஷயங்களாக இருந்தாலும் இந்த 4 மாதத்தில் நீங்கள் போயிட்டு சரி நம்ம இதை வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணி முடிச்சுக்கலாம், நம்ம வந்து ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி சுமூகமாக முடிச்சுக்கலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த குரு வக்ர காலத்தில் அதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். அதாவது ஆப்போசிட் பார்ட்டியும் வந்து விடாமல் இருப்பாங்க, நீங்களும் விடாமல் இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவங்களும் என்ன செஞ்சிருவாங்க, இறங்கி வந்துடுவாங்க. அவங்களுக்கும் ஒரு தேவை இருக்கும், சரி ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு இறங்கி வந்துடுவாங்க, சுமூகமாக முடிஞ்சிடும். வழக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். பொதுவாகவே மிருகசீஷ நட்சத்திரம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்னென்னா ஒரு கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜவ்வாட்டம் இழுக்கும், டக்குன்னு முடிவுக்கு வர முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலை தான் அது. உங்கள் பேரில் நியாயம் இருக்கும், நியாயம் இருந்தாலும் இதே பிரச்சனைகள் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிச்சுக்கலாம் நீங்கள் இறங்கி வந்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ணிட முடியும். அதே மாதிரி திடீர்னு ஒரு உயில் சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உயில் சொத்து ப்ராப்பர்ட்டி வந்து ஏதாவது ஒரு வில்லங்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஃபேவராக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நீங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குரு 12ல் இருந்து 6ஐயும் பார்க்குறாரு, 8ஐயும் பார்க்குறாரு. அதாவது சின்ன பிரச்சனைகள் அப்படிங்க நினச்சிட்டு அசால்ட்டாக விட்டிங்கன்னா அது பெருசாக மாறுறதுக்கு ஒரு சர்ஜரி வரைக்கும் இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் ஸ்ரத்தை எடுத்துட்டு உங்களுடைய ஹெல்த் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா குரு வந்து பெரிய லெவலில் ஏதாவது ஒரு மருத்துவ செலவை கொடுத்துருவாரு. அதுக்கு நீங்கள் விரயம் அப்படிங்கும் போது நீங்களாக சுப விரயமாக மாற்றிக்கங்க. ஒரு வண்டி வாங்குறது, ஒரு லேண்ட் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து சுப விரயமாக மாற்றிக்கும் போது இது தேவையில்லாத செலவுகளை அவாய்ட் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒரு கோல்டு வாங்குறது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ இருக்குது. பட் ஆனால் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. செலவு தான் அப்படிங்கிறது, ஆனால் வருமானமும் உங்களுக்கு வரும். பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒரு நகை எடுக்கிறது இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, ஒரு தொழில் உங்களுக்கு பிஸ்னஸ்
அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லை உங்களோட திறமையை வெளிக்காமிச்சு அது மூலிமா வந்து நல்ல இன்கம் பார்க்குறது, இதுக்கெல்லாம் வந்து சூப்பரான டைமு. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். 12 இடத்துலேருந்து 4 இடத்தை பார்க்குறாரு, படிப்பு ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா டைவர்ட் ஆகும். குரு ஏற்கனவே பாதகாதிபதி, அதாவது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் தான். ஆனால் என்னென்னா நிறைய விளையாட்டு அவங்களுக்கு வந்து கலையில் தான் அதிக ஆர்வம். அதாவது படிக்க சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, இன்ஸ்டாவை தொடர்ந்து ரீல்ஸ் பார்க்குறது, இதுலேயே தான் அவங்களுடைய இதெல்லாம் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்ச ரிசல்ட்டு கிடைக்காது, அப்புறம் கைமீறி போயிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது, அப்புறம் மன வருத்தத்தில் ஃபீல் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு இப்போ ரொம்ப நல்ல டைமு, ஏன்னா இந்த அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு, அதுக்கடுத்து ராகுகேது பிரச்சனையும் இல்லை, சனியோட தொந்தரவும் இல்லை, குருவும் இப்போ வக்ரமாக இருக்கார். இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் நினச்ச லெவலில் ரீச் ஆக முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு வந்து திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு வக்ரப்பறையோட 6 இடத்தை பார்க்குறாரு. அதனால் திருமணம் பண்ணும்போது, அதாவது திருமணம் ஏதாவது முடிவு பண்ணும்போது உங்களுடைய சுயஜாதகத்தில் 7 அதிபதியுடைய தசாபுத்தி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள், அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த காலத்தில் 6 இடத்தை, இந்த டைமில் வந்து இந்த 4 டைமில் 6 இடத்தை தான் குரு பார்க்குது. கடைசி நேரத்தில் எல்லாமே முடிஞ்சு வரும்போது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் வந்து சில டைம் வாக்குவாதம் வர்றது, ஒற்றுமை வந்து இருக்காது, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டங்களில் ரொம்ப புரிஞ்சுக்கணும். அதாவது நல்ல ரிலேஷன்ஷிப்பெல்லாம் கட் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரெண்டு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, இந்த டைமில் வந்து அவங்களுடைய சுயரூபம் தெரியும், அதனால் மன சங்கடங்களுக்கு ரொம்பவே ஆளாவீங்க. நம்பிக்கை துரோகத்தினால எழுந்தே வர முடியாத அளவுக்கு டிப்ரெஷனில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இது எல்லாமே கடந்து வந்தால் தான் வாழ்க்கை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பட் ஆனால் வந்து பொதுவாக மிதுன ராசி வந்து நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. பழகின பழக்கத்துக்காக நிறைய விஷயங்களை செய்வீங்க, அது தப்பு கிடையாது. பட் ஆனால் இதை நம்ம இழந்தால் நமக்கு மனசு கஷ்டம் இல்லை, பரவாயில்லைன்னு நினைக்கிற அளவுக்கு மைண்டையும் மனசை தயார் பண்ணிவிட்டு நீங்கள் பழகுங்க, செய்யுங்க, அதில் எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? பொதுவாகவே மிதுன ராசிக்கு குரு பயிற்சி வந்து ரொம்ப நல்லா இருக்குது, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு, அதே நேரத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குது. அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் இன்டர்ஃபை ஆகாதீங்க. கையெழுத்து போடும்போது, ஒரு பர்மிஷன் கொடுக்கும்போது இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய டியூட்டியை கடமையை நீங்கள் கரெக்டாக செய்வீங்க. பட் ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும், அதில் வந்து உங்களுடைய பேரும் அடிபடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், உஷாராக இருந்துக்கணும். யாரை பற்றியும் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசாதீங்க, தேவையில்லாத கெட்ட பேரை உருவாக்கி விட்டுருவாங்க. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி போயிடும், உங்களுடைய ப்ரொமோஷன் கட் ஆயிரும். இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக உயர் அதிகாரிகள் லஞ்ச லாவணியங்களை தவிர்த்துருங்க, இந்த ஒரு 3-4 மாதத்துக்கு தவிர்த்துருங்க. இல்லைன்னா அதை ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு போயிடும்னு வச்சுக்கோங்களேன், அதனால் பனிஷ்மெண்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்காக படிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அது நல்லா படித்தாங்க அப்படின்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு போஸ்டிங் கிடைச்சிரும். ஏன்னா குரு வக்ர பார்வையோட 4 இடத்தை பார்க்குறாரு. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ரொம்ப சிறப்பான டைமு, இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கொஞ்சம், அதாவது மற்றவங்களை காட்டிலும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக செஞ்சீங்க அப்படின்னா தலைமை இடத்துக்கு உங்களோட பேர் வந்து பேசப்படும். நல்ல லெவலில் உங்களுடைய, அதாவது உங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய லெவலில் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோ அல்லது தொழில் ரீதியாக இருக்கிறவங்களோ எங்கேயாவது வெளியில் போகும்போது இந்த இடத்துல போகிறேன், இந்த டைமுக்கு தான் நான் போவேன், இந்த டைமுக்கு தான் வருவேன் அப்படிங்கிற ஒரு டேட்டு டைமெலாம் மென்ஷன் பண்ணி, நீங்கள் வந்து மேரீடாக இருந்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிட்டு போகிறது ரொம்ப நல்லது, இல்லை குடும்பத்துலேயாவது நீங்கள் சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத அவமானங்களுக்கு ஆளாகிற மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும். குரு வக்ர பார்வையோட அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்கள் மேலே நல்ல ஒப்பீனியன் கிடைக்காது, உங்கள் மேலே நல்ல, நீங்கள் இயற்கையாக நல்லவங்களாக இருப்பீங்க, நல்ல விஷயத்துக்காக தான் அதை செஞ்சுருப்பீங்க. பட் ஆனால் அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், யார் கூட பேசுகிறீங்க பழகிறீங்கிறதுல கவனமாக இருக்கணும். சோஷியல் மீடியாவில் தெரியாத நபர்கள்கிட்ட பேசாதீங்க, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க.
குரு வக்ர பார்வையோட 4, 6, 8 பார்க்குது. நைட் டைம் ட்ராவல் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா உங்கள் கூட யாரையாவது கூட்டிகிட்டு போகிறது நல்லது. இல்லைன்னா நீங்கள் செல்ஃப் டிரைவ் பண்ணாதீங்க. அதாவது பஸ்லேயோ அல்லது ஆக்டிங் டிரைவர் போட்டு, காரில் போகிறவங்க ஆக்டிங் டிரைவரை போட்டு போங்க, இல்லை ட்ரெயினில் போங்க. இதெல்லாமே பார்த்துக்கங்க. உங்கள் இதில் அஷ்டமாதிபதியோடைய தசாபுத்தி நடக்குதா, இல்லை இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். குரு வக்ர பார்வையோடு பார்க்குறதுனால தான் இவ்வளோ தூரம் அழுத்தி நான் சொல்கிறேன். அதாவது குரு வந்து வக்ரமாகும் போது பொருளாதார ரீதியாக காசு பணத்தையெல்லாம் கொடுப்பாரு. அதே நேரத்தில் பாதகாதிபதி வேலை வக்ர பார்வையாக இருக்கிறதுனால வேறொரு விஷயத்துலேயும் கை வச்சிருவார். ஹெல்த்து, மருத்துவ செலவு, தேவையில்லாத விரயங்கள், ஸோ இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்கனாலே இந்த குரு வக்ர பயிற்சி வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை தான் தரும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.